ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல். இன்றைக்கி ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பூரவல்லி, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கற்பூரவல்லி மூலிகை இருக்கிறதுலையே நல்ல வாசமான மூலிகை இதுதான் சொல்லலாம். ஆரோக்கியமும் நிறைய நிறைஞ்சிருக்கிற மூலிகை இது தான். இது அப்படியே நம்ம பச்சையாகவும் சாப்பிடலாம், உள்ளுக்கு எடுத்துக்கும் போது சாறு எடுத்து தேன் கலந்து குடிக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மூலிகையை. இந்த சாறு எடுத்துக்கிறதுனால குழந்தைகள் முதல் பெரியவங்களுக்கு வரைக்கும் சளி இருக்காது, இரும்பல் இருக்காது, நெஞ்செரிச்சல் இருக்காது. கை குழந்தைகள் கூட இந்த சாறு ஒரே ஒரு துளி எடுத்து தாய்ப்பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு உள்ளுக்கு ஒரு ட்ராப் கொடுக்கலாம். நெஞ்சிலையும் தடவி வந்தோம்னா நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாம் வெளியே வந்துடும். இந்த இலையை துளசி போலவே நம்ம பச்சையாக சாப்பிடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு இதை பச்சையாக சாப்பிட பிடிக்காது, கொஞ்சம் சிறு காரம் இருக்கும், அந்த வாசனை ஒரு சிலருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு இருமல் அதிகமாக இருக்கும்போது இதை சாப்பிட கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சாறு எடுத்து ரெண்டு துளி தலையில் தடவிட்டு வந்தாங்கன்னா இருமல் இருக்காது, குளிர்க்கு அடக்கமாக இருக்கும். அப்போ தலையில் தடவும் போது குளிர்க்கு அடக்கமாக இருக்கும். நாசி அடைப்பு, தொண்டை புண், தொண்டை அரிப்பு, அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு கற்பூரவல்லி சாறை பயன்படுத்தி வந்தாங்கன்னா நாளடைவில் குணமாகும். தலைவலி, தலைபாரம், ஒத்த தலைவலி அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இலையை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஆவி பிடிக்கலாம். அப்போது ஆவி பிடிக்கும்போது அந்த தலையில் இருக்கிற ஈரம்லாம் வேர்வை மூலமா வெளியே வந்து தலைபாரமே இருக்காது, தலைவலியும் பறந்து போயிடும். தேங்காய் எண்ணெயில் இந்த இலையை சாறெடுத்தும் போட்டு காய்ச்சலாம், இல்லைனா இலையை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கணும். அந்த எண்ணெயை குழந்தைங்களுக்கு நெஞ்சில் தடவிட்டு வரலாம், பெரியவங்களும் தடவலாம். முட்டி வலி இருக்கிறவங்க கூட அந்த எண்ணெயை தடவிட்டு வந்தாங்கன்னா முட்டி வலியே இருக்காது. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த சாறில் தேன் கலந்து கொடுக்குறோம். ஆனால் பெரியவங்க குடிக்கும்போது தேனோட எலுமிச்ச சாறும் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கலாம் இந்த சாறை, ஒரு நாளைக்கு ரெண்டு இலை சாப்பிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மூட்டு வலி இருக்கிறவங்க குடிக்கிற தண்ணியில் இந்த கற்பூரவல்லியை நல்லா காய்ச்சி வடிகட்டி தொடர்ந்து அவங்க குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா மூட்டு வலி படிப்படியாக குறைஞ்சிடும். சிறுநீர் சம்பந்தமான நோய்களும் தீரும். பல் சிதைவு, ஈறுகள் பிரச்சனை, வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளுக்கு இது கை வைத்தியமாக பயன்படுத்தலாம். இந்த இலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வாய் கொப்பளிச்சிட்டு வந்தாங்கன்னா பல் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் தீரும். சக்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த கற்பூரவல்லி இலையை அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா சக்கரை வியாதியினுடைய வீரியம் குறையும். சக்கரை வியாதியினால் ஒரு சிலருக்கு காலில் புண் வந்தால் ஆறவே ஆறாது. இந்த கற்பூரவல்லியை தொடர்ந்து அவங்க உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா காலில் இருக்கிற புண் படிப்படியாக ஆறிடும், அடுத்து புண்ணே வராது. தேல் கடித்தவங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும்னா இந்த கற்பூரவல்லி சாறு எடுத்து அந்த தேல் கடித்த இடத்துல தடவிட்டு வந்தாங்கன்னா அந்த வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த கற்பூரவல்லியை நம்ம அழகாக ஈஸியாகவே வளர்க்கலாம். இந்த கற்பூரவல்லி இருக்கிற இடத்துல கொசுக்கள் வரவே வராது. கற்பூரவல்லியை நம்ம எடுத்துக்கும்போது ஒரு டாக்டருடைய சஜஷன் படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மூலிகையை பற்றி பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு மூலிகையோடு சந்திக்கிறேன். நன்றி.